அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 6/5/2021 பிளவ வருடம் சித்திரை மாதம் 23 நாள் வியாழன்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை, மாலை 12:30 முதல் 1:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் 6-7:30 மணி வரை. இன்று பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 5:55 மேஷலக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். மேஷராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு அனுகூலமான நாளாக அமைகிறது. உங்களுடைய தேவைகள் நிறைவேறும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய நாளை முக்கிய முடிவுகள் எடுக்க நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை இன்று புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் நாளாக அமைகிறது. இதனால் திருப்தியும் உற்சாகமும் இன்று உங்களுக்கு காணப்படும். இன்று நீங்கள் பணிகளை மகிழ்ச்சியுடன் மேற்கொள்வீர்கள். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நல்ல உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள இன்று இனிமையான நாளாக அமைகிறது. உங்களது புரிந்துணர்வு காரணமாக இது சாத்தியப்படும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும். எதிர்காலத்திற்காக நீங்கள் கணிசமான தொகையை சேமிப்பீர்கள். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் ஆற்றலும் உற்சாகமும் நிறைந்து காணப்படும். இதனால் உங்களது ஆரோக்கியம் சிறப்பானதாக அமையப் போகிறது. ரிஷபராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு அனுகூலமான நாளாக அமைகிறது. இன்று துடிப்பான நாளாக உங்களுக்கு காணப்படும். இன்று பயணம் மேற்கொள்ள வாய்ப்புள்ளது. இதன் மூலமாக உங்களது ஆற்றல் பெருகும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை உங்களது பணியை பொறுத்தவரை சாதகமான பலன்கள் கிடைக்கும் நாளாக அமைகிறது. நீங்கள் செய்யும் பணியில் திருப்தி காண்பீர்கள். இன்று புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புண்டு. இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுமூகமானதாக நடக்கும். உங்களது துணை உங்கள் உணர்வை நன்கு புரிந்து கொள்வார். இதனால் உறவில் நல்லிணக்கம் காணப்படும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்றைய தேவையை பூர்த்தி செய்து கொள்ளும் அளவிற்கு பணம் காணப்படும். பணத்தை சிறந்த முதலீடு செய்வதன் மூலமாக இன்று பயனடைவீர்கள். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களது ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. மிதுனராசி நண்பர்களே, இன்று உங்களிடம் பாதுகாப்பின்மை உணர்வு நிறைந்து காணப்படும். இதனால் உங்களது எதிர்காலம் குறித்த பயம் காணப்படும். தியானம் மேற்கொள்வதன் மூலமாக இந்த உணர்வை சமாளிக்கலாம். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகரித்து காணப்படும் நாளாக அமைகிறது. தவறுகள் நேராமல் இருக்க இன்று பணிகளை சிறப்பாக திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் நல்ல புரிந்துணர்வு காணப்படாது. இதற்கு காரணம் நீங்கள் உங்களது துணையை நன்கு புரிந்து கொள்ளாததே காரணமாகும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிகரிக்கும் செலவுகள் கவலையை கொடுக்கும். சூழ்நிலையை திறமையாக சமாளிக்க இயலாத நிலை காணப்படும். தேவையற்ற பொறுப்புகள் உங்களுக்கு கவலையை அளிக்கலாம். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொடை சம்பந்தமான பிரச்சனை காணப்படும். நீங்கள் தோல் வலியால் அவதிப்படுவீர்கள். கடகராசி நண்பர்களே, இன்று மந்தமான நாளாக அமையப் போகிறது. இன்று மனக்குழப்பம் உங்களிடம் காணப்படும். எனவே பொருத்தமான முடிவுகளை எடுக்க இயலாது. சிறிது பொறுமையுடன் இருப்பது நல்லது. இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். சக பணியாளர்களின் தொல்லைகள் காணப்படும். உங்களது பணிக்கு இன்று அங்கீகாரம் கிடைக்கப்பெறாது. இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உணர்ச்சி வசப்படுதல் காரணமாக உறவில் நல்லிணக்கம் பாதிக்கப்படும். நீங்கள் அமைதியாக கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் அதிகமாக காணப்படும். அஜாக்கிரதை காரணமாக பணம் இழப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. பணத்தை கையாளும் போது இன்று அதிகப்படியான கவனம் தேவை. இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கால் வலியால் அதிக பாதிப்புகள் ஏற்படலாம். சளி அல்லது இருமல் பிரச்சனைக்கு ஆளாகலாம். எனவே இன்று ஆரோக்கியத்தில் அதிகப்படியான கவனம் செலுத்துங்கள். சிம்மராசி நண்பர்களே, இன்று நீங்கள் அமைதியுடன் இருப்பீர்கள். இன்று நம்பிக்கை உணர்வுடன் நீங்கள் காணப்படுவீர்கள். இன்று அனுசரணையான போக்கு உங்களிடம் காணப்படும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை இன்று உங்களது பணிகளை சிறப்பாக ஆற்றுவீர்கள். சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் நாள். இன்று உங்களது தனித்திறமையை வெளிப்படுத்துவீர்கள். இது வெற்றிக்கு வழிவகுக்கும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் நீங்கள் நட்புறவோடு நடந்து கொள்ள வேண்டும். இதனால் உறவில் நல்லிணக்கம் வளரும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவிற்கான சாத்தியம் உள்ளது. பணத்தை ஆக்கப்பூர்வமான காரியங்களுக்கு செலவு செய்வீர்கள்.
இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் இன்று சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள். இதனால் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியும். கன்னிராசி நண்பர்களே, இன்று நகைச்சுவை உணர்வுடன் நீங்கள் காணப்படுவீர்கள். இதனால் இன்று உற்சாகம் ஏற்படும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வீர்கள். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீர்கள். கடினமான பணிகளையும் எளிதாக செய்து முடிப்பீர்கள். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் நகைச்சுவை உணர்வு காணப்படும். இந்த அணுகுமுறை உங்களது துணையை மகிழ்விக்கும். நீங்கள் மகிழ்ச்சியான ஆரோக்கியமான உறவை பராமரிப்பீர்கள். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் தேவையை விட அதிகமானதாக இருக்கும். அதிக பணம் சேமிப்பீர்கள். புதிய முதலீடு செய்வதற்கான வாய்ப்பும் உள்ளது. இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படும் தைரியம் மற்றும் உறுதி காரணமாக இன்று உங்களது ஆரோக்கியம் சிறப்பானதாக அமையப்போகிறது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாள் அல்ல. இன்று எதையோ இழந்தது போல உணர்வீர்கள். இது வெறும் உணர்வு மட்டுமே. உங்களிடம் இன்று தன்னம்பிக்கை குறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது. இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் அதிக வளர்ச்சி காண முடியாது. முறையாக திட்டமிடாததே இதற்கு காரணம். இதனால் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது. இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் தொடர்பு கொள்வதில் பிரச்சினை காணப்படும். குடும்ப பிரச்சினை காரணமாக இருவருக்கும் இடையே வாக்குவாதங்கள் ஏற்படலாம். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சியில் இன்று பாதுகாப்பு காணப்படும். இன்று அதிக செலவுகள் செய்ய நேரிடும். இது உங்களுக்கு கவலையை உருவாக்கலாம். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கண் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படும். பிரச்சனை அதிகமாகாமல் இருக்க மருத்துவரை ஆலோசிக்க வேண்டும். விருச்சிகராசி நண்பர்களே, இன்று அதிக பதட்டம் காணப்படும் நாளாக அமைகிறது. தியானம் அல்லது யோகா செய்வதன் மூலமாக இந்த சூழ்நிலையை நீங்கள் சமாளிக்கலாம். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை கவனக்குறைவு காரணமாக இன்று பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது. அதனை நீங்கள் தவிர்த்தல் வேண்டும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் அகந்தை உணர்வு காரணமாக பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புண்டு. சரியான புரிந்துணர்வு இல்லாததே இதற்கு காரணமாக அமைகிறது. அதனை வளர்த்து கொள்ள முயலுங்கள். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண இழப்பு காணப்படும். பணத்தை கையாளும் போது கவனம் தேவை. இன்றைய நாளை நீங்கள் கவனமாக கையாள வேண்டியது அவசியம். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக இன்று கால் வலியால் அவதிப்பட நேரிடலாம். தனுசு ராசி நண்பர்களே, இன்று உங்களிடம் நம்பிக்கை உணர்வு காணப்படும். இந்த உணர்வு காரணமாக பொருத்தமான முடிவுகளை இன்று எடுப்பீர்கள். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் பணியிடத்தில் தலைமை பண்புகளை வெளிப்படுத்துவீர்கள். இதன் மூலமாக சிறந்த வளர்ச்சி காணப்படும். இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் நல்லுறவை பராமரிப்பீர்கள். நீங்கள் இருவரும் காதலை அனுபவித்து மகிழ்வீர்கள். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று ஊக்கத்தொகை வகையில் கூடுதல் பண வரவு காணப்படும். உங்களது கடின உழைப்பிற்கு பலன் கிடைக்கும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படும் ஆற்றல் மற்றும் தன்னம்பிக்கை காரணமாக இன்று உங்களது ஆரோக்கியம் சிறப்பானதாக அமையப்போகிறது. மகர ராசி நண்பர்களே, இன்று சுமாரான பலன்களை கிடைக்கும் நாளாக அமைகிறது. இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் தொடர்பு கொள்ளும் போது பொறுமையை இழப்பீர்கள். இதனால் இருவருக்கும் இடையான நல்லுறவு பாதிக்கப்படும். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை இன்று அதிகரிக்கும் பொறுப்புகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். பணிகள் அதிகமாக காணப்படும். அதனை விரைவில் முடித்து தர வேண்டியிருக்கும். இது அவ்வளவு எளிதானது அல்ல. இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கும். நிலைமையை சமாளிக்க கையில் போதிய பணம் இருக்காது. இது உங்களுக்கு சற்று கவலையை ஏற்படுத்தும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டம் காரணமாக கால் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. ஆரோக்கிய பிரச்சனை ஏற்படாமல் இருக்க நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். கும்பராசி நண்பர்களே, இன்று சிறந்த பலன்களை அடைய இயலாது. இது உங்களுக்கு கவலையை உருவாக்கலாம். இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை நீங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது. உங்களது திறமையை அதிகரிக்க இன்று முறையாக திட்டமிட வேண்டியது சிறந்தது. இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் ஏற்படுத்தும் சிறிய பிரச்சனைகள் உங்கள் துணையுடனான உறவை பாதிக்கலாம். உங்களது துணையுடன் நீங்கள் நட்புறவோடு நடந்து கொள்ள வேண்டும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம். சோம்பலான அணுகுமுறை காரணமாக இன்று பண இழப்பு ஏற்படலாம். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி சம்பந்தமான பிரச்சனையால் இன்று பாதிப்பு ஏற்படும். ஒவ்வாமை காரணமாக அசௌகரியமாக உணர்வீர்கள். மீனராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு சாதகமான நாள் அல்ல. இன்று பொறுமையான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். அதன் மூலமாக சிறிது வெற்றி காணலாம்.
இன்று உங்கள் பணியை பொறுத்தவரை இன்று உங்களது மேலதிகாரிகளுடன் மோதல்கள் காணப்படும். உங்களின் திறமை காரணமாக அவர்களை மிஞ்சி விடுவீர்கள் என்று நினைப்பதால் மோதல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இன்று உங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை புரிந்துணர்வின்மை காரணமாக உங்களது துணையுடன் வாக்குவாதம் ஏற்படும். நட்பான உறவு வேண்டுமெனில் இதனை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். இன்று உங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பயணத்தின் போது பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே பயணத்தை தவிர்ப்பது நல்லது. உங்களது தந்தையின் ஆரோக்கியத்திற்கு பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படும். இன்று உங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கால் வலி காணப்படும். ஒவ்வாமை காரணமாக இருமல் ஏற்பட வாய்ப்புள்ளது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.